மீனவர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று நாம் சொன்னால் கூட மீன் எவ்வளவு நல்லதை நமக்கு செய்கிறது என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். மீன் சாப்பிட்டா எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் மேற்கு வங்கத்தில் நாள் என்று கொண்டாடப்பட்டது. அந்த மேற்கு வங்க நாள் கொண்டாடப்பட்ட பொழுது ராஜ்நிவாஸில் அவங்களுக்கு பிடித்தமான மீன் உணவு சமைக்கப்பட்டது. அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் மீன் உணவை அசைவம் என்று நினைப்பதில்லை, சைவம் என்று தான் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்போ நமக்கே முட்டை சைவமா அசைவமா பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. நமக்கு முட்டை சாப்பிட்னா நாம் அசைவம் இல்லை சைவம்னு சொல்லிடுவோம், சாப்பிட வேணான்னா இல்லை இல்லை இது அசைவம்னு சொல்லிடுவோம். எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, ஆக நாமளும் மீனை, எனக்கு மீன் என்றால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடித்த உணவு வகை என்றால் அது மீன் வகை உணவுகள் தான், மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் ஒரு யோசனை செய்தேன், இப்போ முட்டை அசைவமாக சைவமானு எடுக்கிற மாதிரி பல பேர் இந்த சைவம் என்று சொல்லி அதை சாப்பிட ஆரம்பித்து விட்டுவதை போல மீனும் சைவ உணவில் சேர்த்தா இன்னும் மீனவ சகோதரர்கள் இன்னும் பலனாக இருக்குமே என்ற ஒரு எண்ணமும் எனக்கு தோன்றியது. ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மீன் உற்பத்தி 70 கோடி டன்னை தாண்ட வேண்டும், அது மட்டுமல்ல அதில் வெளிநாட்டிற்கு உற்பத்தி 1,00,000 கோடியை தாண்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.